இன்றைய தினம் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2023 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கின்றது என்று பார்க்க போகிறோம். அன்பான துலா ராசி நேயர்களே, தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட காத்திருக்கின்றது. கிரக நிலை ஓரளவு சாதகமாக இருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல இயலாது, ஆக கெட்டுப்போச்சுன்னு சொல்ல இயலாது. ஆனால் கண்டிப்பாக 2022 விட 2023 உங்களுக்கு சாதகமாக அமையும். அதுவும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அருமையான காலமாக மாறப்போகின்றது. குரு பகவான் கலத்தர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7வது வீட்டுக்கு வரப்போகிற குரு 7ல் வந்தால் உங்களுடைய வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும், நினைத்த காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு நடக்காட்டியும் உங்களுடைய உறவினர்களுக்காவது நல்ல விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்த்த திட்டமிட்டு நடைபெறாமல் போன விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். நல்ல தேகம் பலமாக இருக்கும், திரகாத்திரமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். வியாபாரிகள் நீங்கள் விரும்பியது போல வியாபாரத்தை விரிவுபடுத்தி அல்லது அதிகமான வாடிக்கையாளர்களை சேர்த்து அல்லது வியாபாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில்துறையில் முன்னேற்றம், விரும்பிய பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம், உங்களுக்கு மேலதிகாரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவார்கள். திருமணம் கைகூடும். திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கிடந்தவர்களுக்கு ஏப்ரலுக்கு பிறகு திருமணம் சம்பந்தமான நல்ல விஷயம். ஐயா, என்னுடைய மகளுக்கு கல்யாணம் நடக்கலை, கணநாளாக பார்த்து கொண்டு இருக்கிறேன், 7ல் குரு வந்துட்டேன், 7ல் இப்போ வருவார், 12 வருஷத்துக்கு ஒருக்காத்தான் 7ல் குரு வருவார். 7ல் குரு வந்தால் திருமணம் சம்பந்தமாக என்ன தோஷம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். குரு 7ல் இருந்தால் கல்யாணம் தான். ஆனால் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அழமாக புரிந்து கொள்ள வேண்டும். குரு 7ல் இருக்கக்குள்ளே எப்படியாவது முழு முயற்சி செய்து கல்யாணத்தை செய்து விடுங்கள். 7ல் இருக்கிற குரு என்ன செய்வார், அடுத்த வருஷம் 8வது வீட்டுக்கு போயிடுவார். 8ல் குரு போனால் குரு பலன் இல்லை. நாங்கள் திருமணத்துக்கு குரு பலன் இருக்கா இருக்கான்னு கேட்போமே. துலா ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு பலன் பூரணமாக இருக்கின்றது. நீங்கள் கல்யாண வீடு செய்வதாக இருந்தால் கல்யாண வீடு செய்யலாம், அல்லது வீட்டில் எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி, கிரகப்பிரவேசம் செய்கிறது, வீடு குடிபூரல் செய்கிறது, கல்யாண வீடு செய்கிறது, சாமர்த்திய வீடு செய்கிறது, பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது, ஏடு தொடக்கிறது, அப்படி இல்லாட்டி பிள்ளைகளுக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி பல மங்களகரமான நல்ல விஷயங்கள் எல்லாம் 7ல் குரு இருக்கக்குள் நடக்கும். அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அப்படி திருமணம் ஆகாத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக இல்லைண்டா, ஏப்ரலுக்கு மேலே முழு மூச்சாக நீங்கள் மாப்பிள்ளையை தொடுங்கோ அல்லது பெண்ணை தேடுங்கள், கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 7ல் குரு வந்து திருமணம் நடப்பதற்கு குரு முழுமையான பார்வையுள்ள ஒரு சுபகாலம், அந்த காலத்தை தவற விடக்கூடாது. நீங்கள் முயற்சி எடுக்கணும். 7ல் குரு இருந்தால் மாப்பிள்ளை தானாக விடுவேன்னு நீங்கள் வீட்டில் போத்து மூடிக்கொண்டு இருந்தால் சரி வராது. முழுமையான முயற்சி எடுங்கள். எனக்கு தெரிய சில பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, 30 வயசாச்சு ஐயா, 34 வயசு ஆயிட்டுது, 32 வயசு ஆயிடுச்சு, இந்த புள்ள நல்லா படிச்சிருக்கு, நல்ல உத்தியோகம் இருக்குது, திருமணம் நடக்கலை. அவர்கள் எல்லோருக்கும் ஏப்ரல் மாதம், நீங்கள் துலா ராசிக்காரர்களாக இருந்தால் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே முழுமையான முயற்சி எடுங்கள், வேகமாக முயற்சி எடுங்கள், முடிந்தளவு முயற்சி எடுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கைகூடும். புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய அற்புதமான காலம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே. துலா ராசிக்காரர்கள் புதிய முதலீடுகளை செய்யலாம், புதிய தொழிலை தொடங்கலாம், புதிய வியாபாரத்தை தொடங்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அதிக முதலீடை செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரும். வெளிநாட்டுக்கு போகணும்னு இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் ஏற்படும். வெளிநாட்டுக்கு எந்த பிள்ளை ஸ்டூடெண்ட் விசாவில் போகணும் ஐயா, எந்த பிள்ளை ஒர்க் பர்மிட்டில் போகணும் ஐயா,
இந்த பிள்ளை அமெரிக்காவுக்கு போச்சுது, இன்னும் இந்த கார்டு கிடைக்கலையா, இன்னும் பிஆர் கிடைக்கலையா, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஏப்ரலுக்கு மேலே நல்ல செய்தி, வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி எடுக்கிறார்கள், முயற்சி செய்யுங்க, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. ஏன் இதை சொல்லுறேன், சனீஸ்வரன் அஞ்சு குரு ஏழில் இருக்காருன்னு மட்டும் நல்லதே அடிக்கிட்டு போகலாது. இந்தியாவில் சனீஸ்வரன் அஞ்சாவது வீடு புத்திரஸ்தானத்தில் இருந்தால் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளால் உங்களுக்கு கவலைகள் ஏற்படலாம், பிள்ளைகளினால் உங்களுக்கு துன்பம் ஏற்படலாம், பிள்ளைகளால் நீங்கள் நினைச்சது நடக்காமல் போகலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் பிள்ளைகளால் கவலை ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அவர்களுடைய பழக்க வழக்கத்தில் ஒரு கண் வச்சு கொள்ளுங்கோ. படிப்பில் கவனமாக இருங்கோ. சரியான பயிற்சி எடுங்கோ. சரியான முயற்சி எடுத்து கொடுங்கோ. சரியான பயிற்சியை கொடுங்கோ. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஏப்ரலுக்கு மேலே அதெல்லாம் சரியாக வந்துடும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை, சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஐயா, சின்ன சின்ன முரண்பாடு, சாதாரண விஷயத்துக்காக சண்டை வந்துட்டுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாமல் 4 மாதமாக சண்டை இழுத்து கொண்டு போகுது, 5 மாதமாக சண்டை இழுத்து கொண்டு போகுது. இதெல்லாம் முடிவுக்கு, ஏப்ரலுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள், காலம் சாதகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒற்றுமை பெறத்துக்கு உண்டான வழியை தேடிக்கொள்ளுங்க. காதல் கைகூடும், காதல் கைகூடும், அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. வீடு வாகன யோகம் அமையும். நான் வீடு வாங்கணும்னு இருந்தேனையா, கணனாலாம் தேடிக்கொண்டிருக்கேன், கையில் காசு ரெடியாக வச்சுருக்கேன், எனக்கு வாஸ்து முறப்படி நல்ல வீடு இல்லை, வீடு நல்லா இருந்தால் விலை அதிகமாக இருக்குது, விலை குறைவாக இருந்தால் வாஸ்து பிள்ளையாக இருக்குது, இல்லாட்டி எங்களுக்கு பிடிக்கல, அல்லது அயல் சரியில்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால் வீடு வாங்குவதில் தாமதம் ஏற்பட்டால் ஏப்ரலுக்கு மேலே துலா ராசிக்காரர்களுக்கு வீடு வாகன யோகம் அமையும், வீடு வாங்கலாம். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இவ்வளவு நாளும் அர்த்தாஷ்டம சனி நடந்தது, அர்த்தாஷ்டம சனியும் ஆரோக்கியத்தை கொடுக்க மாட்டார். குரு பகவான் 6 இருந்தார், அவரும் ஆரோக்கியத்தை கொடுக்க மாட்டார். இப்போ 2 கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார்கள். சின்ன சின்ன நோய் நொடிகள் எல்லாம் இல்லாமல் போயிடும், சாதாரண நோய்கள் எல்லாம் மாறிடும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நடை பயிற்சி செய்யுங்கள். துலா ராசிக்காரர்கள் எல்லாம் வாக்கிங் போங்கோ, அதே நேரத்தில் பிராணாயாமம் செய்யுங்கோ, யோகாசனம் செய்யுங்கோ. 24 மணித்தியாலத்தில் 1 மணித்தியாலத்தையாவது உடல் பயிற்சிக்காக ஒதுக்கி கொள்ளுங்கள். கண்டிப்பாக வாக்கிங் நடை பயிற்சி நீங்கள் செய்யவே வேண்டும், உடல் பயிற்சி நீங்கள் செய்யவே வேண்டும், உடல் உழைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உடம்பு கஷ்டப்படுற மாதிரி வேலையை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அதே நேரத்தில் நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. ஏதாவது ஆபரணங்கள் சரியான விலை, நகையெல்லாம் சரியான விலையாக இருக்குது, ஆனாலும் தேவைக்கு வாங்கத்தானே வேணும், கல்யாணம் பண்ணால் கொடி செய்யத்தான் வேணும், நகை வாங்கத்தான் வேணும், அது எவ்வளவு விலையாக இருந்தாலும் வாங்குவது எங்களுடைய மரபு, எங்களுடைய சம்பிரதாயம், எங்களுடைய பழக்கம் அது. அதனால் நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும், வசதி பெருகும், வாய்ப்புகள் உருவாகும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சுப காரியங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாம் முழுமையாக நீங்கும், அப்போ சுப காரியங்கள் நடைபெறும். மனக்கவலை தீரும். மனசில் இருந்து போன வருஷத்தில் ஏதாவது ஒரு மனக்கவலை ஒன்று இருந்து கொண்டு இருக்கும், அதை செய்ய முடியலை, இதை செய்ய முடியலை, அது சரி வரலை, இது சரி வரலன்னு, அந்த மனக்கவலை நீங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மன துணிவு ஏற்படும். மனசில் இருந்து வந்த பயம், 4 சனி இருந்தாலே மனபயம் ஏற்படும், சுகபோக வாழ்க்கைக்கு தடை ஏற்படும். இது 2 நீங்கிடும். சனீஸ்வரன் 5 வந்துட்டார்னா மனசில் நல்ல தைரியம் ஏற்படும், துணிவு ஏற்படும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கொள்ளுங்கோ, ஆனாலும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். விவசாயிகள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். கலைத்துறையினருக்கு அதிக நன்மைகள் விளையக்கூடிய காலமாக இருக்குது. மாணவர்கள் முயற்சி எடுத்து முன்னேறக்கூடிய காலமாக இருக்குது. பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலமாக இருக்குது. மனசில் நல்ல தைரியத்தோடு துணிவோடு நீங்கள் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறைந்த காலமாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. ஆக மொத்தம் துலா ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நன்மையான காலமாகவே இந்த காலம் அமைந்துள்ளது. என்ன நேர்களே, நாளை மற்றும் ஒரு ராசியுடன்
உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.